உங்களுடைய பெரும் குருவை கழுமை நம் அனைவரையும் நல்லா பலம் சீர்களாக ஆனந்தங்களாக ஆக்கி அறிவுறுத்துகிறான்.
குழந்தை பரேசனோட கொஞ்ச நாள் கொண்டு அப்ப சர்க்கார் இது பண்றது கடைசி கொஞ்ச நாளா பார்க்கும்போது நான் கவலைப்படுறதோட சர்க்கார் அதிகமா கவலைப்படுறாங்க. அடுத்து இது பண்ணலாமாமா, அடுத்து இது பண்ணலாமாமா, அடுத்து சர்க்கார் கவலைப்படும் போது நமக்கு அந்த கவலையே போயிருக்கு. ஏன்னா நமக்காக நம்மளை பொறுப்படுத்துக்கிறதுக்காக நம்ம சர்க்கார் நாயகம் இருக்கும்போது அங்க அல்லா இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? சர்க்கார் நாயகம் பஸ்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சர்க்கார் நாயகம் எப்ப நம்ம பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டோம் அந்த டிரைவருக்கு நம்ம பொறுப்பை பிடிச்சிக்கோம். நம்ம பஸ்ல உட்காந்த பிறகு நம்மளோட ஹத்த என்ன, நம்ம அடுத்து எங்க போய் இறங்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத யோசிப்போம். வழியில டிரைவர் எப்படி ஓடுறோம் அதை பத்தி நமக்கு கவலையே இருக்காது. நம்ம பாட்டுக்கு நிம்மதியா அந்த பொறுப்பை பிடிச்சி நம்ம பாட்டு உட்காந்துட்டு போயிருவோம். இப்ப சர்க்கார் நாயகம் எதிராக கொடுத்தாங்க, பஸ் டிரைவர் திடீர்னு ஏதாவது ஆகி ஒரு பஸ் ஏதாவது பண்ணிட்டாருமா, எதுக்கு ஒரு லாரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும், இத்தனை நாள் நமக்கு ஒரு பிக்கு வரல, சர்க்கார் வாங்கி திடீர்னு ஏற்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது பஸ்ல போகும்போதே பயமாயிடுச்சு. அதான் சர்க்கார் இது எதுக்காக சொல்ல வரணும்னா, பஸ் டிரைவர் வந்து நம்மள அவருக்கு நம்ம ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறோம். நம்ம கரெக்டா ஏறி டிக்கெட் எடுத்து நம்ம பாட்டு கண்ணை மூடி தூங்கிடுறோம், அவன் நம்ம கொண்டு போற இடத்துல சேர்த்துறான் அப்படின்னு ஈமா நம்மளோட உள்ளத்துல இருக்கும்போது நம்மளை படைச்சிறப்பு நம்மளை கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் சேர்த்துக்கணுங்கிற ஈமா நமக்கு இல்லாம போயிடுச்சு. இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் இருப்பு அப்படின்னு சர்க்கார் நாயகம் ரொம்ப அல்லாஹ் கிட்ட பேசி இதுல வச்சாரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம ஆளின் போகிறோம் அப்படிங்கிறது வந்து வெறும் பெயரளவுக்கு வெறும் அறிவியை தெரிந்து கொள்வதோ அதிசயம் தெரிந்து கொள்வதோ அதற்காக நம்ம ஆளின் போகக்கூடாது. நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம ஏன் வந்தோம், ஒரு காலத்துல இன்ஷால்லா சொல்றதுக்கு போவோம், அங்க போய் எல்லாரும் சுலபமா அரபி பேசிடுவாங்க, அங்க போனா என்ன அதிசயம் ஞாபகம் வந்துடும். அப்ப என்ன நம்ம இந்த உலகத்துல கத்துக்கிறது, இந்த அரபி கத்துக்கிறதுனால இந்த ஆலயம் போனதுனால நமக்கு என்ன பாயுதா அப்படின்னா, மற்றவர்களுக்கு முன்னாடி பக்கத்துக்காக இல்லை என் அப்ப எனக்கு என்ன பேச வரா, குரான் அதிசயம் கொண்டு அல்லாஹ்வை எப்படி நம்ம கூடுறாங்க அப்படிங்கிறது விளங்கிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மதரசா பழகப்படுது. நம்ம அதை உணராம வெறும் இன்பு இன்பு இன்பனே எழுதிடுவோம்னா இன்பு கண்டிப்பாக உதவும். ஆனா அந்த இன்பு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாத இந்த இன்பு எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம் அல்லாஹ்வுக்கு சரியான அக்கீதா இல்லாம போயிடுறாங்க. அல்லாஹ்வுல நமக்கு கொஞ்சமான இன்மை கொடுத்தாலும் அவன் மீதான அக்கீதாவை அவன் மீதான காதலை நமக்கு நிறைய விட்டுறான். இதுதான் அல்லாஹ்வுல நமக்கு செய்த மிகப்பெரிய பதில் என்பது. அதை நம்ம உணர்ந்து அதிகம் அதிகம் அல்லாஹ் பக்கம் நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ்வுல நம்ம இந்த மதரசாவை கொண்டு வர வைத்தோம். ஆகவே எல்லாரும் அதன் பக்கம் உங்களுடைய தேட்டங்கள் ஆகிருங்க. கடந்த காலங்கள் போயிருச்சு, அதுக்காக நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. இவ்வளவு பேசினாலும் கூட என்னுடைய உள்ளத்துல என்ன நான் உதவணும் என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய வெறும் நோக்கமாக வெறும் இன்பு மட்டும் ஆக்கிடக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் அதை காண்டி இன்மை காண்டி அல்லாஹ் அடையணும், அல்லாஹை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம அந்த தேட்டத்தை நம்மளுடைய உள்ளத்தை நம்ம உருவாக்கிறது. நாளைக்கு வறுமையில நம்ம போகும் பொழுது அல்லாஹ் தாலாவை பார்க்க போறோம், அல்லாஹாலாவை பத்தி பேசுறதுக்கு ஒரு இன்பம் வருது, ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா நமக்கு சர்க்கார் நாயகம் கொடுத்த இந்த ஒரு பதில் தான் பதில். ஆனா நாம அதை உணர்ந்துக்கணும். சர்க்கார் நாயகம் அதுதான் எதிராக செய்ய வச்சாங்க. நீங்க சனது புரிஞ்ச புரிஞ்சாம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அல்லாஹாலா சர்க்காருடைய முடிவாக்கிட்டான், சவிங்கிற சனது கொடுத்தானே, இதுக்கு மேல சனது என்ன? வெறும் மற்ற மகளுக்கு சனதுகள் வாங்கிக்கிட்டா அது வந்து நம்மளை பக்காவாக வச்சு பாடியாக இருக்காது. ஆனா சகவி இது மாதிரி முனிமார்களுடைய சனது நம்ம வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கத்துல அதிகரிச்சிடும். அப்பேற்பட்ட சனதை கொடுத்து நீயா இருப்பேன், அதற்கு தகுந்தவனாக நீயே ஆக்கிறீங்களா அப்படின்னு சர்க்கார் நாயகம் அதிகாரியும் துவா செய்ய வச்சாங்க. வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லா நோக்கத்தையும் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு இனிமேல் என் அப்புக்காக வாழணும், அவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை ஆக்கணும் அப்படின்னு உங்களுடைய நீயத்தை மாத்திக்க. வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அல்லாஹ்வுல கொடுத்துருவான், ஆனா அந்த இன்பம் வந்து நமக்கு அதனுடைய இன்பமாக தெரியாது. அல்லா வளர்ந்துக்கிட்டா நமக்கு எந்த ஒரு கவலையும் வராதா, எந்த ஒரு சிரமமும் வராதா அப்படி இல்லை, அப்பவும் வரும். ஆனா நம்மளுடைய இதுல பேரமா இருக்கும், ஏன்னா ரப்ப கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். சர்க்கார் நாயகம் உதாரணம் சொல்லி காட்டுவாங்க, ஒரு தாய் இருக்காங்க அவங்க கர்ப்பமான போது ரொம்ப சிரமப்படுவாங்க, குழந்தை பிடிக்கும் போது ரொம்ப வேலையா இருக்கும், அதன் பிறகு குழந்தை பிறந்த பிறகு என்ன கஷ்டம் போயிருச்சுன்னு பார்த்தா அதன் பிறகு இன்னும் அவங்களுக்கு குழந்தை ஓடும் ஆடும் அடிக்கடி அங்கிருந்து ரொம்ப வச்சிடும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கும். ஆனா குழந்தை அவங்க கர்ப்பவாதத்தின் போதும் சரி பிரசவத்தின் போதும் சரி அவங்க கவலைப்படுவாங்க, கவலையிலே இருப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க மட்டும் ஏமா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அவங்க குழந்தை என்கிட்டயே கொடுத்துரு நானாச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதே எப்படி நான் தெரியல இது நான் பெற்ற குழந்தையாச்சு அப்படின்னு அவங்க தரமாட்டாங்க, அந்த கஷ்டத்தை சுகமா ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தைய பார்த்துட்டாங்க, நம்ம நம்மளோட ரப்ப பாக்கல அகக்கண்ணை வந்து நம்மளுடைய அல்லாத என் கூடதான் என் ரத்து இருக்கிறான் அப்படிங்கிற பாக்கறதுனால நம்ம துணியாவே கட்டிக்கிட்டு அழுகிறோம், இது நன்மையை செஞ்சிடும்.
இந்த மாதிரி இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், இவ்வளவு வீட்டுல இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நாலு பேர் நல்லா மதிக்கணும், நான் உலகத்துல பத்தவங்களுக்கு முன்னாடி நல்லா வாங்க கேட்கணும், அப்படி வாங்கி என்ன பாதிக்கா அவங்க என்ன தமிழ் நம்ம ஏதாவது பாராட்டுவோங்களா? எத்தனையோ பேர் போயிருக்காங்களே, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப பேர் வாழணும், யாருக்கும் தெரியும் அவசியம் இல்லை, நம்ம கழுப்புக்குள்ள கொஞ்ச நேரம் அப்படின்னு காலையில எந்திரிக்க வச்சதெல்லாம் என்னுடைய வாயை சுத்தப்படுத்த பேசுற ஒரு அலாதியான இன்பத்தை நான் கொடுக்கிறான். மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்லுற சக்கரமே அதுதான் கல்வியை உடிப்பா போடுறாங்க இருமோ என்பவர்களே, அது ஒரு முத்தாதான் சக்கரமாக சொல்லுவாங்க, அது அல்லாதெல்லாம் பெருகிடுவான். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த இன்மை கொண்டு நம்ம என்ன அடைஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம் என்பதில்லை. ஸ்கூல் பருவம்லாம் படிப்போம், பிளஸ் டூ எல்லாமே படிப்போம், ஆனா இங்க எது எங்கேயுமே நமக்கு அதை சொல்லி தர மாட்டாங்க, பெற்றோரிடம் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. ஆனா ஹதீஸை படிக்கிறோம், ஹதீஸை படித்து நமக்கு அந்த அமல் வந்துருவானா? கொஞ்ச நேரம் படித்து ஒரு புது ஹதீஸை படிச்சோம்னா கொஞ்ச நேரம் அந்த ஆரம்பி இருக்கும், ஆனா இஸ்திகாமல் தான் இருக்காது. எப்ப நம்ம சேது நாயகத்துடைய கையை பிடிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய உள்ளத்துல சர்க்கார இஸ்திகாமத்தை ஏற்படுத்துறாங்க. எந்த ஒரு கவனமுமே இல்லாம அல்லாஹால சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்தை சர்க்கார நமக்கு அந்த சூழத்துல இருந்து அல்லாதான் நம்ம வெளியேற்றிட்டு இருக்கான். ஆக நாம் அதை உணர்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுகள் வந்தது மதரசவரை எவ்வளவு கத்துக் கொடுத்தாங்க, கத்துக் கொடுத்தாங்கிறவரை கூடவே வச்சுக்கிட்டாங்க. மிஸ்கின் மதரசா சேரும் போது இருந்தே ஒரு கவலையா இருக்கும், என்னடா மூணு வருஷம் தான் அப்புறம் சென்டர் போய் அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். அப்புறம் போயிட்டா அதுக்கப்புறம் சர்க்காருடைய தொடர்பு எல்லாத்தால இச்சாதான் வச்சுக்கோம், ஆனா சர்க்கர் கூட இருந்தா அவங்க பாக்குற மாதிரியே வராது, இது மாதிரி சர்க்கார தான் இன்பத்து கொடுப்பாங்களே அப்படின்னு ஒரு கவலையா தான் இருந்துச்சு. அப்புறம் நேற்று வெள்ளிக்கிழமை மதிரிச்சு நடக்கும் போது சர்க்கார ஒவ்வொருத்தரா கேட்டு சொன்னாங்க, யூசுப் என்ன போக மாட்டாருமா கூடவே இருப்பாங்க, நான் தூங்கினாலும் சரி எந்திரிச்சாலும் சரி கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது கல்பாவே சுப்புனாரு, சர்க்கார் நம்மளை விட மாட்டாங்க, நம்ம சர்க்கார நேசிக்கிறது ஒண்ணும் இல்ல, அவங்க நம்மளை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நமக்கு ஒரு கவலை, எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை இல்லையா? ஏன்னா நம்ம யாருடைய கல்வி நம்ம இடம் பிடிச்சோம், ரப்பு எங்க குடியிருக்கிறானோ அவங்களுடைய கல்வி நம்ம இடம் பிடிச்சோம், அதன் பிறகு நம்ம வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டிருந்தேன், நம்மளுடைய கவலை அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டாங்க, நம்ம ரப்புக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு ஆசை வந்துச்சு. இப்ப சர்க்கார் நாயகம் தான், அதுக்கப்புறம் எத்தனையோ இந்த உலக அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றதுன்னு பல சிந்தனைகள் வந்துச்சு. சர்க்கார் நாயகம் ஒன்னே ஒன்றுதான் நிறைவேற்றாங்க, தப்பே எந்த இடத்துக்கு நீ கொண்டு போய் வச்சாலும் சரியா, நான் ரெண்டே ரெண்டு கேட்டுக்கிறேன், நீ எந்த இடத்துல வச்சாலும் உண்மையாக நான் கோவப்படக்கூடாது, என்ன ரப்பு பேசினாலே நான் கோவப்படக்கூடாது எல்லாம் இல்லை, நான் புரிஞ்சுக்கணும் ரப்பு, இன்னொன்னு உன்னை பத்தி அதிகமா நான் பேசுறேன்லா, அது உன்னை பத்தி பேசுறது வந்து என் அப்சுக்காக இல்லையா, நான் பேசுனேன் சர்க்கார் நாயகம் சந்தோஷப்படுவாங்க, அவங்க இன்னும் என்ன அதிகமா நேசிப்பாங்க இல்லா, என்னால அவங்களை நேசிக்க தெரியல, அவங்க மீது ஒரு காதலில் இருக்கு, அவங்க என்ன நேசிப்பாங்க இல்லா, அதுக்காக கரிமாவுடைய சேவையிட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சர்க்கார் நாயகம் அதிகமா துவா செய்ய சுருக்கம் எல்லாத்தெல்லாம் மனிதனை படைத்து அந்த அபானத்தை கொடுத்தான், மலைகளாக எதுவும் வாங்க தயாரிச்சு, ஆனா மனுஷன் வாங்கிக்கிட்டான், அது என்ன அவமானத்து அப்படிங்கிறவங்க அக்கீங்கத்தான விளக்கத்தை சர்க்கார் நாயகம் தான் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கவலையும் இருக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம கூட ரப்பு தான் இருக்கிறான் அப்படிங்கறத மறந்து ஒரு வாழக்கூடிய ஒரு கேவலமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கோசம் நம்ம அல்லாவோ ஆயிட்டோம்னா இல்லை, நம்மளுடைய சிந்தனையை தான் மாத்துறாங்க, ஆனா உண்மையான சிந்தனையின் பக்கம் நம்ம அனைவரையும் கூட்டிட்டு போறாங்க என்பதில்லை. ஆக நாம் அதை உணர்ந்து அதிகமதியும் ஹக்கின் அளவில் முன்னேறி அவனை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவாங்க. ஏன்னா மோதிரம் மோதி முடிச்சுட்டு நம்ம வெளியே போனா நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் நமக்கு தெரியாது, இங்கு இருக்கும் போது ஷேக்குமார்களுடைய தொடர்பில் இருந்து நம்மளுடைய ஆழத்து அளவுக்கு நம்ம அவங்களை நெருங்க முடியல அப்படின்னா வெளியே அந்த மாகுல் அல்லாஹால நம்மளுக்கு எப்படி இருப்பானு தெரியாது, ஒன்று இருக்கக்கூடிய காலங்களை நம்ம பயன்படுத்தி அவங்களை நம்ம அடைஞ்சிக்கணும். சக்கரமாக அடைஞ்சிக்கிட்டோம்னா அவசியம்தான் அந்த இன்மை கொண்டு நாலு பேருக்கு பிரியோஜனம் கிடைக்கணும்,
அப்படின்னா நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய நேசம் வேண்டிய அந்த நேசம் நமக்கு கிதாபே கொண்டு கிடைக்காது, சர்க்கார் நாயகனுடைய பார்வையை கொண்டுதான் நமக்கு கிடைக்கணும். ஆக நம்ம அதை விளங்கிக்கணும். ஒவ்வொருத்தரும் தான் சகவின்னு சொல்வதற்கு சந்தோஷப்படணும். சர்க்கார் நாயகன் இதா கொடுத்தாங்க, அதான் என்ன சகவியா கிட்டேன், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். எத்தனையோ பெரிய பெரிய இமாம்கள் குலமாக்கள் இருக்காங்க, அவங்க தான் தான் ஒரு நாலு கிதாபுகள் அதிகமாக படித்து கொண்டாந்த கருதத்துல எனக்கு குலமாக்கள் நான் குறை சொல்லல, அவங்க அதை படிச்சுடனே அதுதான் அவரை ஹத்தின் நினைக்கிட்டாங்க. அண்ணாவை நெருங்குவது இன்மை கொண்டுதான், நான் இந்த அளவுக்கு படிச்சுட்டேன் அதனால என் அந்தஸ்து இவ்வளவு, நான் இவ்வளவு படிச்சு இதுதான் என் அந்தஸ்து அப்படின்னு நம்ம விளங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய உள்ளத்துலயும் ஆரம்ப புரிசுல அப்படிதான் சர்க்கார் நாயகம் வச்சாங்க. அசந்தமா அல்லாதத்துல யாராலும் எதுவும் கூப்பிடாமோ அதை கொண்டு போட்டீங்க, அல்லாதெல்லாம் கூட ராசியா கொண்டு வாழ்றதா இருக்கும். ஏன்னா எவ்வளவுதான் இருந்திருக்கிறீங்களோ அவங்களோட உள்ளத்துல தண்ணியோட உயர்த்தத்தை பார்க்கும்போது ஒரு குறவும், நம்ம அவங்களோட உயர்வு, நம்ம அவங்களோட உயர்வு அப்படின்னு ஒரு கவலை வரப்படுது. ஆக திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன், இத்தனையோ பேரை நான் பாக்குறேன், நம்ம மாணவர்கள் தானே நம்ம கூட தானே பேசுறோம், மதரசாவை நம்ம குறை சொல்லிக்கிறோம், இந்த மதரசாவில் எதுவுமே சரியில்லை அப்படின்னு இருக்கலாம். கிறிஸ்டினுடைய தெரிஞ்சு இந்த அந்த அளவுக்கு இருந்தவங்க அவங்க நல்லா ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவங்க பாக்குறாங்க எனக்கு இந்த அளவுக்கு நான் இன்னும் எதிர்பார்க்கறேன், அந்த மாதிரி ஓட்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களாச்சு அவங்களோட இன்புடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அது குறைவாக இருக்கிறோம். ஆனா அதை மட்டும் நீங்க மதரசாவுடைய நோக்கமாக வச்சுக்காதீங்க, இன்னொரு பகுதி இருக்கு, அந்த பகுதிதான் மதரசாவுடைய உண்மையான பகுதி, அதுதான் வந்து இப்பாலும் அல்லாததாக அறிவது, அல்லாததால நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது விளங்குகிறது. அதை நம்ம விளங்கி இருக்கிறதுனால அந்த மதரசா கூப்பிட்டு அதை நம்ம விளங்கி சர்க்கார் நாயகம்னா யாரு, அவங்களோட ஹக்கீக்கத் என்ன, அவங்க நமக்கு செய்யக்கூடிய எக்ஸால் என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாத நம்ம தந்து கொண்டு